பிளாக் அடம் கேண்டாக்க கண்ட்ரோல் எடுத்துட்ட அப்புறம் அவங்களை தடுக்கிறதுக்காக நம்ம ஜேஎஸ்ஏ கஷ்டப்பட்டு போராடி இருப்பாங்க. பட் ஆப்வியஸ்லி நம்ம பிளாக் அடம் அவங்க எல்லாருமே ஓட விட்டுருப்பாரு. இப்படியே போறது சரியில்லைங்கிற ஒரு விஷயத்த புரிச்சுக்கிட்டு நம்ம பேட்மேன் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் அடமை நானே புரிச்சு கொண்டு வரேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி கேண்டாக்குள்ள போயிருப்பாரு. போய் ஒளிஞ்சு மறைஞ்செல்லாம் நம்ம பிளாக் அடம் அடிக்கல, நேரடியா பிளாக் அடம் முன்னாடி நின்று இதை நீ நிறுத்தணும்னு சொல்ல, பிளாக் அடம் என்கிட்ட ஆறு கடவுளோட சக்தி இருக்கு, ஆனா அதை வச்சு உங்க கூட நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லி டக்குன்னு தெத்தடமா மாறி அந்த இடத்துல தெத்தடம் கூட நம்ம பேட்மேனுக்கு பத்தின ஒரு மிகப்பெரிய சண்டையை நடக்கும். பிளாக் அடமுக்கு தெரியாத வித்தையே கிடையாது. இந்த இடத்துல நம்ம பேட்மேன் அடிக்கிறதுக்காக பஞ்சர வித்தியாசரான்னு சொல்ற இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இம்மோர்டல் சாகா வரம் கொண்டவங்களால மட்டும் கத்துக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கை பத்தி நான் யூஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் இந்த டெக்னிக்கை தான் அந்த பிளாக் அடம் யூஸ் பண்றாங்கிற ஒரு விஷயமும் பேட்மேனுக்கு தெரிஞ்சிருக்குங்க. இவ்வளவு சமயம் சண்டை போடுறேன்னு சொல்லி நம்ம பேட்மேன் மேல பிளாக் அடமுக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் வந்துடும். உங்ககிட்ட சக்திகள் இல்லாததான் ஒரே குறை, என் பேரை சொன்னா என் சக்தியை உனக்கு ஷேர் பண்ணுன்னு சொல்லும்போது பேட்மேன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆவாரு, பட் பவர் கரெக்ட் பண்ணுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வெளில வந்திருப்பாரு. தட்ஸ் பேட்மேன்.